முன்னொரு காலத்துல கடலுக்கு அடியில யாருக்குமே தெரியாத ஒரு மாயாஜால ராஜ்யம் இருந்துச்சு. அங்க எல்லா வகையான கடல் விலங்குகளும் அப்புறம் அழகான கடல் கன்னிகளும் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒத்துமையா வாழ்ந்து வந்தாங்க. நாட்டை ராஜா புசைடோனும் ராஜமாதா எலைசாவும் ஆண்டு வந்தாங்க. புசைடோனுக்கு மூணு மகள்கள் இருந்தாங்க. அவரோட முதல் மனைவி இறந்திருந்தாலும் அவங்களை அவரு ரொம்ப நேசிச்சாரு. அவரோட கடைசி மகளோட பேரு தான் ஏரியல். அவளுக்கு 18 வயசாச்சு. ரொம்ப அழகா இருப்பா. ஏரியல் ரொம்ப நல்லவளா இருந்தா. அவ எப்பவுமே மத்தவங்க மேல அக்கறையா இருந்தா. எப்போ எங்க போனாலும் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுகிட்டே இருந்தா. அதனால அவளை அங்க இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க, மாலி அப்புறம் டால்பின். அவளுக்கு அவளுடைய அம்மா மாதிரியே இனிமையான குரல் இருந்துச்சு. அவ ரொம்ப நல்லா பாட்டு பாடுவா. அவ எப்ப பாட்டு பாடினாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி நின்னு ரசிப்பாங்க. ஏரியலுக்கு வெளி உலகத்தை பாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனா அவளுடைய அப்பாவும் பாட்டியும் மூணு இளவரசிகளை எப்பவுமே ராஜ்யத்தை விட்டு வெளியே போகவே விடல. நான் எது செஞ்சாலும் அது உன்னோட நல்லதுக்கு தாம்மா. மனிதர்கள் இருக்கிற உலகம் ரொம்ப ஆபத்தானது. அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கிற சட்டங்கள் நம்ம உலகத்தை விட வித்தியாசமா இருக்கும். உங்க அப்பா சொல்றது சரிமா. இந்த ராஜ்யத்துக்கு வெளியில நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கு. ஆனா நான் மனிதர்களை சந்திக்க விரும்புறேன். அவங்க நம்மள மாதிரியே இருப்பாங்களா பாட்டி? மனிதர்களுக்கு நடக்க கால்கள் இருக்கும், ஆனா நமக்கு இல்ல. அவங்க வெறும் 100 வருஷம் வரைக்கும் தான் உயிர் வாழ்வாங்க, ஆனா நாம 300 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்வோம். கடல் கண்ணிங்க எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த கடல்லையே பாசிகளா மாறி அப்புறம் காணாம போயிருவோம். எனக்கு மனிதர்களை சந்திச்சு பூமியோட இயற்கை காட்சியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்க நம்மள மாதிரியே அன்பானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவளுடைய நண்பர்கள் அவளுக்கு வெளி உலகத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கிறதால ஏரியலுக்கு ஆர்வம் இன்னும் கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவ அவளுடைய நண்பர்களோட உதவியோட வெளியில போக முயற்சி செஞ்சா. மாலியும் டால்பினும் அந்த ராஜ்யத்துல ரொம்ப நாளா இருந்தாங்க. அவங்க சுதந்திரமா எங்க வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் போயிட்டு வரலாம். மாலியோட வாயில ஏரியல் ஒளிஞ்சுகிட்டா. அப்புறம் மாலி வெளியில வந்ததும் அதோட வாய திறந்து ஏரியல தப்பிக்க விட்டுருச்சு. முதல் முறையா வெளி உலகத்தை பார்த்து அந்த அற்புதத்தை அனுபவிக்கிற வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சது. ஆ, இவ்ளோ அற்புதமா இருக்கு. டால்பின், ஏதோ சத்தம் கேக்குது. அங்க பாரு, படகு. ஒரு படகு ஏரியல நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. அந்த படகுல இருந்த எல்லாருமே இளவரசர் வில்லியமோட 20வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ராஜ்யத்தோட இளவரசன் போல இருக்கே, பார்க்க ரொம்ப அழகா இருக்காருல்ல. ஏரியல், நாம மனிதர்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கோம். படகுல இருக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப ஆபத்தானவங்களா இருக்காங்க. அவங்க நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி நாம திரும்பி போயிரலாம் வா. இல்ல டால்பின், அவரை பார்த்தா அவ்வளவு கெட்டவரா தெரியல. அவரை பார்த்ததும் எனக்கு பாடணும்னு தோணுது. இவ்வளவு இனிமையான குரலை கேட்ட வில்லியம் ஆச்சரியமா சுத்தி பார்த்தான். அவன் கடல் கன்னி பாடிட்டு இருக்கிறத பார்த்தான். அது தெரிஞ்சுகிட்ட ஏரியல் மறுபடியும் கடல்ல குதிச்சிட்டா. தலை ஏதாவது சுத்துதா எனக்கு? இருக்காது இருக்காது. அது கண்டிப்பா ஒரு செகப்பு கூந்தல் வச்ச கடல் கன்னியாதான் இருக்க முடியும். அந்த இனிமையான குரல் அவளுதுதான். கடலுக்கு அடியில ராஜ்யத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு இருட்டான குகை ஒண்ணு இருந்துச்சு. அந்த குகையில ஒரு மோசமான கடல் சூன்யக்காரி மேடலின் இருந்தா. ஒரு காலத்துல அவ பொசைடோனோட அரண்மனையில தான் இருந்தா. ஆனா அவ பண்ண தீய காரியங்களால அவள அரண்மனையில இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அவளுக்கு ஒரு வேலைக்காரன் கூட இருந்தான். அவனோட பேரு பிராடோ, ஒரு மூர்க்கமான சுறா. பொசைடோனோட சின்ன பொண்ணுக்கு மனிதன் மேல காதல் வந்துருச்சு. என்னோட பழிய தீக்க நேரம் வந்துருச்சு. ஓ அற்புதம், வாழ்த்துக்கள் மாஸ்டர். உங்க திட்டம் என்ன? அடே முட்டாள், பொறுத்து பாருடா. புயல், இடி, மின்னல், வாங்க. தீராத மழையும் காற்றும் கொண்டு வாங்க. அந்த படகு கடல்ல மூழ்கடிங்க.
திடீர்னு ஒரு புயல் வந்து படக அடிச்சிருச்சு. படகு மூழ்கிருச்சு. அட கடவுளே, அந்த படகு மூழ்குது. டால்பின், நாம அவங்களை காப்பாத்தணும். ஏரியலும் டால்பினும் சீக்கிரமா நீந்தி போய் இளவரசர் வில்லியம் காப்பாத்தி கடல் கரைக்கு கொண்டு வந்தாங்க. இளவரசி, உங்க கண்ணு திறங்க. ஓ, நல்ல வேளை நீங்க முழிச்சுக்கிட்டீங்க. வில்லியம் அங்க இருக்கான். ஏரியல் ஜனங்க வராங்க, நாம போகணும். ஏரியல் பதட்டத்துல சீக்கிரமா கடலுக்குள்ள குதிச்சுட்டா. டால்பின் ஒளிஞ்சுக்குச்சு. சில நிமிஷங்களுக்கு பிறகு ஒரு ராஜாவும் இளவரசியும் அங்க வந்தாங்க. அவங்க வில்லியம்க்கு ஒண்ணும் ஆகலன்னு தெரிஞ்சு ஆறுதலானாங்க. வில்லியம், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் ஜூலை, உங்க வருங்கால மனைவி. எனக்கு ஒண்ணும் ஆகல ஜூலை. அப்பா, ஒரு பொண்ணுதான் என்ன காப்பாத்தினா. அவ முகத்தை என்னால சரியா பாக்க முடியல, ஆனா அவளுக்கு சிவப்பு கூந்தலும் அப்புறம் என்ன வேற ஒண்ணும் இல்ல, நான் மறந்துட்டேன். சந்தேகமே இல்ல, அந்த அழகான பாட்டு பாடின கடல் கண்ணி இவதான். ஏரியல் அவளோட அரண்மனைக்கு திரும்பி போனா. அவளால இளவரசர் வில்லியம் பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. ராஜா இத கவனிச்சாரு. ஏரியல், நீ என்னோட பேச்ச மீறி அரண்மனையில இருந்து தப்பிச்சு போயிருக்க. இனிமே நீ இந்த கடலோட மேற்பகுதிக்கு போக கூடாது, புரிஞ்சுதா? ஏரியல் ரொம்ப வருத்தப்பட்டா. ஏரியல் மறுபடியும் வில்லியம் பார்க்க ஆசைப்பட்டா. அவ டால்பின் கூட பேசிட்டு இருக்கும் போது சுறாமீன் பிராடோ அவங்க கிட்ட வந்துச்சு. இளவரசரை மறுபடியும் பார்க்க முடியலன்னு வருத்தமா இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? உன்னால உதவி செய்ய முடியுமா? நீ ஒரு மனுஷியா மாறுறதுக்கும் இளவரசரோட சேருறதுக்கும் உனக்கு அந்த சூன்யக்காரி மேடலினாலதான் உதவ முடியும். அவங்கள சந்திச்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. ஏரியலுக்கு இளவரசன் வில்லியம பாக்கணும்ன்ற ஆசையில உடனே ஒத்துக்கிட்டா. டால்பின் உடனே அவளை தடுக்க முயற்சி செஞ்சுச்சு. ஏரியல், நீ அந்த மாதிரி பண்ணாத. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். பேசாத, அவளோட சந்தோஷத்தை கெடுக்காத. அப்புறம் ஏரியல் டால்பினை சமாதானம் படுத்திட்டு பிராடோ கூட மேடலினுடைய குகைக்கு போனா. இது எல்லாத்தையுமே சூன்யக்காரி அவளோட மந்திர கோல்ல பாத்துக்கிட்டே இருந்தா. எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. எனக்கு மனுஷியா மாறணும், இளவரசரை மறுபடியும் பாக்கணும். உங்களால உதவி செய்ய முடியுமா? அவ்வளவுதானே, நான் உனக்கு ஒரு மருந்து குடுக்கறேன். அது உன்னோட வாழை மனித கால்களா மாத்திரும். அதுக்கப்புறம் நீ பூமியில உன்னோட இளவரசனோட ஓடாடலாம். ஆனா பதிலுக்கு எனக்கு உன்னோட இனிமையான குரல் வேணும். குடுப்பியா? ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இளவரசர் வேற பொண்ண திருமணம் செஞ்சுகிட்டா நீ இறந்து போய் கடல் பாசியா மாறிடுவ. உன்னோட காதலுக்காக உன்னால இந்த தியாகத்தை செய்ய முடியுமா? ஏரியல் அவளோட காதலுக்காகவும் வில்லியம் கூட வாழணும் அப்படின்ற ஆசையில மருந்து குடிக்க சம்மதிச்சா. இப்போ உன்னோட இனிமையான குரல் எனக்கு சொந்தம். ஏரியல் கடலுக்கு வெளியில வந்தா. மெதுவா அவளோட வால் மறைஞ்சு மனித கால்களா மாறிருச்சு. அவ கரைக்கு போய் நடக்க பழகிட்டு இருந்தா. வில்லியமும் அங்க இருந்தாரு. அவருக்கு அவரை காப்பாத்தினது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. உடனே ஒரு சிகப்பு கூந்தலோட ஒரு பொண்ண அங்க பார்த்தாரு. அவளோட பேச அங்க போனாரு. நான் இளவரசன் வில்லியம், நாம ஏற்கனவே சந்திச்சிருக்கோமா? ஆனா ஏரியல் கிட்ட அவ குரல் இருக்கல. அவளால தலை அசைக்கிறத விட வேற எதையும் சொல்ல முடியல. இவளால பேச முடியாது போல இருக்கே, பாவம். அப்படின்னா இவ நான் நினைக்கிற பொண்ணா இருக்கவே முடியாது. அந்த இனிமையான குரல நான் எப்படி மறப்பேன்? வில்லியம் ரொம்ப பெரிய மனசோட ஏரியல அவனோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போனான். ராஜா வில்லியமுக்கு இளவரசி ஜூலையோட திருமணத்திற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருந்தாரு. வில்லியம் ஜூலைய விரும்பவே இல்ல. தன்னை காப்பாத்தின அந்த பொண்ணை தான் நேசிச்சாரு. ஆனா அவரோட அப்பாவோட வார்த்தையை அவரால மீற முடியல. ஏரியலால வில்லியம் கிட்ட எதையும் சொல்ல முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்தா. மறுநாள் இளவரசருக்கு கல்யாணம் நடந்தா அவ கடல் பாசியா மாறிடுவாளே. அப்போ டால்பின் ஏரியலோட ரெண்டு அக்காங்க கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பாவுக்கு தெரியாம உடனே மேடலினோட குகைக்கு போனாங்க. மேடலின், தயவு செய்து ஏரியலை விட்டுடு, உனக்கு நாங்க கடமைப்பட்டிருப்போம். உங்களை மாதிரி இளவரசிங்க என்ன மாதிரி சூன்யக்காரி கிட்ட கெஞ்சுறதா? சரி,
ஏரியல் இளவரசன் வில்லியமை இந்த கத்தியால குத்தி கொன்னுட்டா எங்க ஒப்பந்தம் முறிஞ்சிரும். அதுக்கப்புறம் வேணும்னா ஏரியல் மறுபடியும் கடல் கன்னியா மாறிடுவா. ஏரியல் கவலையோட இருந்தப்போ அவளுடைய ரெண்டு அக்காங்களும் மேடலினோட கத்தியை எடுத்துக்கிட்டு அவகிட்ட வந்தாங்க. ஏரியல், நீ இந்த கத்தியை பயன்படுத்தி அந்த இளவரசனை கொன்னுரு, அப்பதான் உன்னால மறுபடியும் கடல் கன்னியா மாற முடியும். இல்ல, என்னால அதை செய்ய முடியாது. நீ அவனை மறந்தே ஆகணும் ஏரியல். அவன் உன்னை எப்பவுமே விரும்ப மாட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க கூட திரும்ப வந்துரு. ஏரியலுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. கத்தியை எடுத்துக்கிட்டு ஏரியல் இளவரசனோட அறைக்கு வந்தா. இளவரசன் தூங்கிட்டு இருந்தான். அவ ரொம்ப நேசிக்கிற இளவரசனுக்கு அவ எப்படி இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும்? இல்ல, இவரை நானே கொல்றதை விட நான் செத்து கடல் பாசியா மாறுறதே எவ்வளவோ மேல். ஏரியல் கத்தியோட கடல் கரைக்கு வந்தா. கத்திய பார்த்ததும் அவளோட அக்காங்களுக்கு ஏரியலால அவனை கொல்ல முடியலன்னு புரிஞ்சது. விடிஞ்சா வில்லியமோட கல்யாணம். அவன் இஷ்டமே இல்லாம இளவரசி ஜூலை பக்கத்துல வந்து நின்னான். ஆனா அவரோட மனசுல அவரை காப்பாத்தின அந்த கடல் கன்னி தான் இருந்தா. ஏரியலுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவ தண்ணில குதிச்சு ஒரு ஒளிரும் கடல் பாசியா மாறிட்டா. அந்த பாசி கடல்ல மூழ்கிருச்சு. அந்த பாசி கடல்ல மிதந்துட்டே போச்சு. அலைகள் அத ஒரு பாறை மேல மறுபடியும் மறுபடியும் இடிக்க வச்சது. இதுல ஏற்பட்ட சத்தம் ஏரியலோட பாடல் மாதிரியே இருந்துச்சு. இந்த ஒலி கடல்ல எதிரொலிச்சு பூமிய வந்து சேர்ந்துச்சு. கல்யாணம் நடந்துட்டு இருக்கும் போது வில்லியமுக்கு திடீர்னு கடல் கன்னியோட இனிமையான குரல் கேட்டுச்சு. அந்த குரல் அவளுடையதுதான். அவளை தான் நான் நேசிக்கிறேன். அவளோட தான் நான் வாழ விரும்புறேன். இந்த கல்யாணம் நடக்காது. அந்த நேரத்துல ஏரியலோட கடல் பாசி செதறிடுச்சு. கடல் கன்னி மேடலின் கிட்ட போட்ட ஒப்பந்தத்துல இருந்து தப்பிச்சு மறுபடியும் ஏரியலா மாறிட்டா. நன்றி கடவுளே, ஏரியல் திரும்ப வந்துட்டா. இளவரசன் கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. இந்த ஏரியலும் சாகல. என்னோட திட்டம் எல்லாம் பாழா போச்சு. சரி, நானே அவளை கொல்றேன். நீ ரொம்ப குடுத்து வச்சவதான் போல. ஆனா நான் போசைடான் கிட்ட என்னோட பழிய தீத்துக்காம விட மாட்டேன். அவன் வாழ்நாள் முழுக்க அவஸ்தப்படணும். அந்த நேரத்துல கடல் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு. போசைடான் தண்ணில இருந்து மேல வந்தாரு. மேடலின், ரொம்ப கனவு காணாத. நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. ஏரியலோட ரெண்டு அக்காங்க அவங்களுடைய அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவரை கூட்டிக்கிட்டு ஏரியலை காப்பாத்த வந்திருந்தாங்க. போசைடான், நான் உன்னை வெறுக்கிறேன். உன்னை இன்னைக்கு நான் உயிரோட விடுறதா இல்ல. நீ என்னோட எதிரியா இருக்க கூட தகுதி இல்ல. ஏரியலோட குரலை திரும்ப கொடுத்துரு. நம்ம பழைய நட்புக்காக உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். கோபத்துல மந்திரத்தை பயன்படுத்தி தாக்கினா. போசைடான் திரிசூலத்தை அவளை நோக்கி எரிஞ்சாரு. அவ இன்னும் பலவீனமா இருந்ததால முடிஞ்ச வரைக்கும் கடல் ராஜா கிட்ட போராடினா. அந்த நேரத்துல மிஸ் எலைசாவும் ஏரியலோட அக்காங்களும் அங்க வந்தாங்க. அவங்களும் மேடலினை தாக்குனாங்க. சூனியக்காரியோட கவனம் செதறிச்சு. போசைடான் அவளை தாக்கினாரு. மேடலின் கிட்ட இருந்த அந்த சிப்பி சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. உடனே ஏரியலோட குரல் திரும்ப வந்துருச்சு. என்னோட குரல் திரும்ப வந்துருச்சு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். காத்திருந்து பாருங்க. எல்லாம் முடிஞ்சதும் வில்லியம் கடல் கரைக்கு வந்தான். ஏரியல பார்த்த உடனே அவ அவன் கிட்ட போனா. இப்பயாச்சும் என்னால உன்னை பார்க்க முடிஞ்சதே. நீதானே என்ன காப்பாத்தினது. உன்னோட அழகான குரலை நான் எப்பவுமே மறக்கல. என்னோட பேரு ஏரியல். என்னை அடையாளம் கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏரியல் அவ குடும்பத்துக்கு வில்லியம் அறிமுகம் செஞ்சா. வில்லியம் ஏரியல கல்யாணம் செஞ்சுக்க அவங்க எல்லார்கிட்டயும் சம்மதம் கேட்டாரு. அவங்க கடல்ல இருக்கிற ராஜ்யமும் கரையில இருக்கிற ராஜ்யமும் இனிமே ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏரியலும் வில்லியமும் கடல் கரை மேல நின்னுட்டு தண்ணில நின்னுட்டு இருந்த போசைடானோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, நாங்க ரெண்டு பேரும் நேசிக்கிறோம். என்னோட அம்மாவும் ஒரு மனுஷி தானே. சரி, நான் ஒத்துக்கிறேன். ஏரியல் தான் மனிதர்களோட உலகத்துக்கு வந்த முதல் கடல் கன்னி. எல்லாருக்கும் கடல் கன்னி ஏரியலுக்கும் இளவரசன் வில்லியமுக்கும் நடந்த கல்யாணம் ஒரு அற்புதமான நிகழ்வா இருந்துச்சு. அவங்க காலத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.